حي على الفلاح அவர்கள் கூறிய ஹதீஸை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை பார்க்கிறோம். வமா பஹஸ கவ்முனில் மிக்யால வல் மீசான் இல்லா உஹிது பிஸ்ஸினீன் வஷிட்டத்தில் மவுனதி வஜௌரி சுல்தான். மக்கள் தங்களுக்கு மத்தியில் நிறுவையில் அளவையில் மோசடி செய்தார்கள் என்றால், மக்கள் தங்களுக்கு மத்தியில் நிறுவையில் அளவையில் மோசடி செய்தார்கள் என்றால், கண்டிப்பாக அல்லாஹு தாலா அவர்களை பஞ்சத்தை கொண்டு பிடிப்பார். அவர்களுடைய பொருளாதார விலைவாசிகள் அதிகமாகிவிடும். மேலும் அநியாயக்கார அரசனை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். சகோதரர்களே, நிறுவையில் அளவையில் அவர்கள் குறைவு செய்தால், மோசடி செய்தால், அந்த காலத்திலே எல்லாம் வாங்கக்கூடிய நேரத்தில் அப்போது அப்போது நிறுத்து கொடுத்து கொண்டிருப்பார்கள், அளந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்போதெல்லாம் அளக்கப்பட்ட ஒன்றாக, நிறுக்கப்பட்ட ஒன்றாக நாம் வாங்குவதை பார்க்கிறோம். அதிலும் அங்கே பலவிதமான கட்டுப்பாடுகள், பரிசோதனைகளை தாண்டி அந்த அளவு வரவேண்டி இருக்கின்ற காரணத்தால் பெரும்பாலும் அதிலே அந்த மோசடி என்பது இப்போது குறைந்துவிட்டது. ஆனால் வியாபார மோசடியிலே மற்ற வகையான மோசடிகள் இன்று சமுதாயத்தில் அதிகமாகிவிட்டது. வியாபார மோசடிகளில் கலப்படங்கள் அதிகமாகிவிட்டன. வியாபாரங்களில் ஏமாற்றுவது அதிகமாகிவிட்டது. ஒருவரிடத்தில் பொருளை வாங்கி கொண்டு அவனுக்கு அந்த பொருளுக்குண்டான விலையை கொடுக்காமல் காலதாமதம் செய்ய முடியுமேயானால் கண்டிப்பாக வியாபாரிகள் அதில் எந்த விதமான குறைவும் செய்வதில்லை. எவ்வளவு ஒருவனை, அவர்களுடைய அந்த மொழியிலே சொல்வதென்றால், எவ்வளவு அவரை தண்ணி காட்ட முடியுமோ, எவ்வளவு அவர்களை தண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை அழக்கடித்து, அவர்களை நோக வைத்து, ஏதோ இவர் அவருக்கு தர்மம் கொடுப்பதை போல, ஏதோ அவர் இவரிடத்தில் தர்மம் கேட்டு வந்து தர்மம் கொடுப்பதை போல, தனக்கு பொருள் கொடுத்து வியாபாரத்தை கொடுத்த அந்த மனிதனுடைய காசை, செல்வத்தை அவருக்கு திருப்பி கொடுப்பதற்கு மக்கள் இன்று பழகி கொண்டார்கள். அது மட்டுமா, எத்தனை வியாபாரிகள் பிறரிடத்தில் வாங்கியதை கொண்டு அவர்கள் சொத்துகளையும் செல்வங்களையும் வாங்கி கொண்டு, பிறரிடத்தில் வாங்கி விற்ற அந்த வியாபாரப் பொருள், பிறரிடத்தில் வியாபாரப் பொருள்களை வாங்கி விற்று அதை கொண்டு இவர் தனக்கு வீடுகளையும் சொத்துகளையும் வாங்கி கொண்டார், அவரோ தெருவுக்கு வந்து விடுகிறார். இப்படியாக ஏமாற்றுதல், மோசடி செய்தல், கொடுக்கல் வாங்கலிலே நியாயமற்ற, நேர்மையற்ற முறை, வாக்குகளிலே மீறுவது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இதை பற்றி தனியாகவே பேச வேண்டிய நிலையிலே தான் இன்றைய நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யார், எதற்கு காரணமாக? அநியாயக்கார அரசர்கள் சாட்டப்படுவதற்கு. ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் என்றால் நம்பிக்கையாளர்கள், முஸ்லிம்கள் என்றால் வாக்கை பேணக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக அறியப்பட்டு வந்த சமுதாயம், அல்லாஹு அக்பர், இன்று அவர்களுடைய நிலையை பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை அவர்கள் மீறுவதை கவனியுங்கள். அவர்கள் தங்களுக்குள் செய்து கொள்ளக்கூடிய தொழில்துறைகளிலே ஒருவர் ஒருவருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களையும் ஏமாற்றங்களையும் பாருங்கள். சகோதரர்களே, இதையெல்லாம் திருத்தாமல், இதையெல்லாம் நாம் சீர்படுத்தாமல், நமக்கு நேர்மையான ஆட்சியாளர் வேண்டும், நமக்கு நீதமான ஆட்சியாளர் வேண்டும், அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது என்றால் அல்லாஹ் நமக்கு நல்ல அறிவை தருவானாக. இது நாம் பேசுவதால் நடக்காது சகோதரர்களே, நம்முடைய அமல்களை திருத்துவதால் மட்டும்தான் நடக்கும், அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதால் மட்டும், நம்முடைய தீனை முறையாக நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதால் மட்டுமே நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.